வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு இருக்க பகைவர்கள், எதிரிகள், இவங்க எல்லாருமே வந்து ஓட ஓட விரட்டுறதுக்கும் அவங்களுடைய பலத்தை குறைக்கிறதுக்கும் அவங்கள நலிவடை செய்கிறதுக்கும் நமக்கு என்ன எப்படி செய்யணும், அதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் மூலமாக நம்ம செய்ய முடியும் நண்பர்களே. அது என்ன மந்திரன்றதை நம்ம பதிவில் நம்ம பார்க்கணும். இம் இனியும் இல்லிங்கிரி என்ற அச்சரத்தை தினமும் ஓதி வந்தால் பொம்மாக்கால் தேவி வந்து ஞானமயமாக காட்சி தருவாள். அவளின் அருணினால் பகைவர்கள் நலிந்து போவார்கள். சரிங்களா? இம் இனியும் இல்லிலிங்கிரி, 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 ஓகேங்களா? இந்த மந்திரத்தை ஜபிச்சு வர பொம்மாக்கால் தேவின்னு ஒரு சிறு தெய்வம் நமக்கு வசியமாவாங்க. அவங்களுக்கு நம்ம வழிபடும் போது கண்மூடி அவங்கள நம்ம பார்த்தோன்னா அவங்க நமக்கு காட்சி தருவாங்க. அதன் மூலம் நம்ம வந்து நம்மளுடைய பகைவர்களை, எதிரிகளை நலிந்து போக வைக்க செய்வாங்க அவங்க அந்த தேவி. சரிங்களா? இதை நீங்கள் வந்து தினமும் சொல்லிட்டு வர உங்களுக்கு வந்து அது எவ்வளவு ஒரு உன்னதமான மந்திரம்ன்றது உங்களுக்கு புரியும் நண்பர்களே. அடுத்தது, நினைத்த காரியத்தை நடத்தி தரும் ஜாலக்காலை வணங்கும் முறை என்ன? அதாவது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு அம்மனோ இந்த தெய்வங்கள் இருக்குதோ அப்படின்ற மாதிரிலாம். இந்த ஜாலக்கால் மந்திர பூஜை வந்து ஞானிகளுக்கு உகந்தது. ஆம் அவ்வு ஐயும் அரகரா ஜாலக்கால் ஆகிஷாயஷ என்ற ஜாலக்கால் மந்திரத்தை வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு, சரிங்களா, உச்சரித்து வர ஜாலக்கால் தேவி கனவில் தோன்றி நினைத்த காரியத்தை எல்லாம் நடத்தி வைப்பாள். சரிங்களா? அதாவது மந்திரத்தை மறுபடியும் சொல்றோம். ஆம் அவ்வுப் ஐயும் அரகரா ஜாலக்கால் ஆக்கிஷா யாஷா, ஆக்கிஷா யாஷா. சரிங்களா? ஆம் அவ்வுப் ஐயும் அரகரா ஜாலக்கால் ஆக்கிஷா யாஷா. இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் அப்படியே இதை ஒரு நோட்லேயோ ஏதாச்சும் ஒரு பேப்பர்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரங்களை மட்டும் லிஸ்ட்டு போட்டு தினமும் உச்சரிச்சுட்டு வர உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை என்றே. அடுத்து வந்து மல்லம்மாள் தேவதை அப்படின்னா யார், அவங்க எப்படி அவங்கள வசியம் செய்கிறது, அவங்களுக்கு தான் என்ன பலன் நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. மல்லம்மாள் தேவதையை சொற்பெரிய மங்கை என்று நந்தீசர் சித்தர் குறிப்பிடுகிறார். அதாவது நீயும் சிறியும் அங் அறியும் மன கல்வி நாதா என்ற மந்திரத்தை உச்சரிக்க மல்லம்மாள் தேவை நமக்கு அருள் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனதில் அமர்ந்து ஜோதிடம் சொல்வார், பதியை பற்றி அறிவிப்பார், தேசங்களில் நடக்கும் சூட்சமங்களை எல்லாம் ஜோதிடத்தின் மூலம் அறிய வழி சொல்லுவார். பெரிய பெரிய ஜோதிடர்கள், நல்ல ஞானிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லம்மாள் தேவதையே அவங்க வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க. வசியம் பண்ணதுன்னா என்னதுன்னா அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க செஞ்சுருப்பாங்க. அதுக்காக அந்தக்கான மந்திரம் தான் இது. நீயும் சிறியும் அங்கு அறியும் மன கல்வி நாதா அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்க மல்லம்மாள் தேவி நம்முடைய நமக்காக வந்து உதவி செய்வாங்க. அடுத்தது, மகேந்திர தேவியை வசமாக்குவது எப்படி? வம் வரியும் வையம் வாவா வேதான்மயே மகேந்திரயான் தேவி ராரா என தினமும் 1008 தடவை உச்சரித்து வந்தால் மகேந்திரை தேவி வசமாவாள். இந்த மகேந்திரி தேவின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவங்கள நம்ம வந்து வசம் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே சட்டுன்னு சட்டுன்னு நடக்கிறதுக்காக நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானவங்க தான் வந்து மகேந்திரி தேவி. இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க. இப்போது நம்ம பதிவில் தான் இதை முதல் தடவை சொல்கிறோம். இந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு தினமும் 1008 முறை ட்ரை பண்ணுங்கள், சொல்ல பாருங்கள். அட்லீஸ்ட் 108 முறையாச்சும் சொல்ல பாருங்கள். 108 முறை 10 நாளைக்கு சொன்னீங்கன்னா 1008 முறை ஆகிடும். அப்படி 1008 முறை சொல்ல முடியும்னா ஒரு நாள் உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லதுக்காக நம்ம எதுவும் செய்யலாம். சரிங்களா? அடுத்த பதிவில் அஷ்ட மாதத்துக்கள்னால் என்ன, வசியம் பண்ணுறதை பற்றிலாம் வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம்.
நன்றி நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து உங்களுக்கான பதிவுகள் இது போல் வந்துகிட்டே இருக்கும். பயிர் அதை பார்த்து யூஸ் பண்ணி பலனுடன் உங்களை வேண்டி விரும்பி கொட்டிக்கொள்கிறோம். நன்றி, நமச்சிவாயம்.